பிரச்சனை, தூக்கம் இல்லை, தொழில் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிம்மதியாக தூங்கியே பல நாட்களாவது, பல மாதங்களாவது. ஒரு ஞானியை பார்க்குறதுக்காக போகிறோம். ரெண்டு மணி வரலும் பாம்பு கூட தான் தூங்கிட்டு இருந்த. பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சிட்டு நீ அது மேலே படுத்துட்டு இருந்த, நல்லா தூங்கிட்டேங்கிற. ரெண்டு மணிக்கு மேலே பாம்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், பாம்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் தூக்கம் போச்சுங்கிற. உன் பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா? வீட்டில் நான் முட்டை உட்காந்துருக்கேன், ஒரு நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன். இப்படி வச்சுங்க, பகவத் பாதைக்கு ஆசிரியர் பகுதி எழுதிட்டுருக்கேன். நான் வந்து பகவத் பாதை மாத இதழினுடைய ஆசிரியராக இருக்கிறேன், ஆசிரியர் எழுதிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து, இந்த பையன் ரொம்ப சுட்டி பையங்க, இவனை பார்த்துக்குங்க, சின்ன பையன், இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், இவனை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை, இவன் உட்காந்து அந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு போங்கிறார். சரின்னு அவனையும் பார்த்துக்கிறான். அவனை பார்த்துக்கிற வேலை ஒன்று இருக்குது, ரெண்டாவது எழுதுகிற வேலை ஒன்று இருக்குது. அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்திரிக்காதான்னு கண்ட்ரோல் பண்ணி எழுந்துறேன். அவன் எந்திரிக்கிறான். உனக்கு எழுதுறத வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முட் இருக்க இடான்னு சத்தம் போடுறேன். கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டேன், அடுத்தது எந்திரிச்சுனா அடி பின்னிடுவேன்னு எழுதுறேன். அவன் இந்தாண்ட கவனத்திற்கு எந்திரிக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன எழுதவே முடியல. நீ என்ன வேணால் பண்ணுறா, போடா, உன்னை கண்டுக்கிறது என் வேலை இல்லை, நான் பாட்டு எழுதுறேன்னான்னு எழுத ஆரம்பித்தேன். எந்திரிச்சு போய் லைட்டு ரொம்ப இருட்டு கம்மியாக இருக்கு, இருட்டாக இருக்குன்னு சொல்லி லைட்டு போட்டான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ, நம்ம உதவி செய்ய வந்தவன் நான் என்ன பண்ணிட்டேன், உட்காரா உட்காரான்ட்டேன். இப்படி தான் நம்ம மனசை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மனசை அமைதி பண்ணிவிட்டு தான் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். நீங்கள் மனசை அது போக்கில் விட்டீங்கன்னா நீங்கள் மனசை நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம், மனசு வர உதவிகளை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாத கண்டுக்காக முட்டுறலாம். அவனை குறும் பண்ணான்னு சொல்கிறது நம்ம வேலையா? மனசுங்கிறது தான் அந்த சின்ன பையன், குறும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அவன் வேலைங்கிறது மனசோட வேலையே குறும்பு தான். அந்த குறும்பை சரி பண்ணுறேன்னு இறங்குனீங்கன்னா அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணுற வேலை தான். நம்மளால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நானே பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கல. உங்களை வந்து நீ என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு கேட்கலாமான்னு பார்க்குறேன். நம்முடைய பிரச்சனை என்பது எங்கே இருக்குது? வெளியிலையா உள்ளையா? மைக் இருந்தால் கூட கொடுங்க. சரியா, இந்த இது வடிவல் மாதிரி இல்லையா, இல்லையா, இல்லை உள்ளையா அப்படிங்கிறத விட வெளியிலங்கிறவங்க கை தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 10 ஓட்டு இருக்குது. ஓகே, உள்ளங்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, இதுலேயும் ஒரு 30-40 ஓட்டு இருக்குது. நோட்டாக தான் நிறையா இருக்க மாட்டிருக்குது. சரி, பரவாயில்ல. சின்ன ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை மூலமாக பிரச்சனை எங்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாதிரி ஒரு குடும்பஸ்தன், பிரச்சனை தூக்கம் இல்லை, தொழில் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிம்மதியாக தூங்கியே பல நாட்களாவது, பல மாதங்களாவது. ஒரு ஞானியை பார்க்குறதுக்காக போகிறோம். போயிட்டு அவரை பார்த்து ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு கேட்போம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறமே தீர்வு கிடைக்குதான்னு கேட்போன்ட்டு போகிறோம். இந்த ஞானி இருக்கக்கூடிய இருப்பிடம் வந்து ரொம்ப தூரம். இவன் வந்து காலையில் கிளம்புனவங்க போய் சேரப்போ மணி 6 ஆயிடுச்சு. ஞானி உட்காந்துருக்காரு. சுவாமி, உங்களை தான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். அப்படியாப்பா உட்காரு சொல்லுங்கிறார். சாமி, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, தொழிலில் வருமானம் இல்லை, சமுதாயத்தில் எனக்கு நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை, இப்படியே போயிட்டுருக்கு சாமி. எனக்கு ஏதாவது என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரிப்பா, மணி 6 ஆயிடுச்சு, இருட்டு கட்டிடுச்சு, நீ வேற காலையில் கிளம்பணும், இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கிற, டயர்டாக இருக்கிற, நீ போய் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு தூங்கி ஓய்விடு, நாளை காலையில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்கிறார். சரி சாமி, நான் ஓய்வெடுக்கிறேன். சரி, சாப்பிட்டு நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறீல்ல, இங்கேயும் நிறைய பேர் களைப்பாக வந்திருப்பாங்க, களைப்பாக வந்திருக்கிறீல்ல, நீ வந்து என்னுடைய பெட்ரூமையும் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. இது வந்து ஒரு அற்புதமான பெட்ரூம், படுக்கை அறை, நான் மேக்ஸிமம் யாருக்கும் தரமாட்டேன், உன்னை பார்த்தா கஷ்டமாக தெரியுது, நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு. இந்த பெட்டே ஒரு விசேஷமான பெட்டு, அதனால் உனக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறேன், நீ படுத்து தூங்கு, காலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றி சாமின்ட்டு அவன் பெட்ரூம் போயிட்டு ஒரு 8 மணி இருக்கும், கவசம் சாத்திட்டு வந்த களைப்பு, படுத்தா பெட்டு மெது மெதுன்னு இருக்குது. சாமியினுடைய ஞானியினுடைய பெட்ரூமு அவருடைய பெட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இருந்து இப்படி கொஞ்சம் நெளிஞ்சாலும் அவர் வளைஞ்சி கொடுக்குது பெட்டு,
முதலோடு வருகி கொடுக்குது. முதுகெல்லாம் நடந்து நடந்து வலித்ததுனால வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் கொடுக்குதே, இவ்வளோ சொகுசான ஒரு பெட்டை நான் எதுவும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நல்லா எப்போ தூங்கானே தெரில. அப்படியே கொஞ்சம் பிறண்டு பிறண்டு படுத்தான், நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டான், நல்லா தூங்கிட்டான். ஒரு மணி ரெண்டு இருக்கும், யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு தெரியலையே, வந்து ரொம்ப நேரம் தண்ணி அப்படி தான் முழிக்கிறான். இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா சென்று கதவை திறக்கிறான். வெளியே பார்த்தா அந்த ஞானி நிற்கிறார். என்னப்பா இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டானாங்கிறாரு. சாமி கண்ணை கசிக்கிட்டு பார்க்குறான். இல்லை சாமி, இன்னும் இந்த நேரத்தில் வந்துருக்கிறீங்க, என்ன இதாக விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும்ப்பா, நைட்டு நான் போகும்போது கொஞ்சம் அவசரமாக போகும்போது என் செல்ல பிராணியை மறந்து விட்டுட்டு போயிட்டேன். உள்ளுக்குள்ளே என் செல்ல பிராணி இருக்குதுப்பா, ரொம்ப செல்லம், நல்லவன், ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, செல்ல பிராணி எது இருந்த மாதிரி தெரியலையே, பூனை குட்டி இருக்கா, நாய்க்குட்டி இருக்கா, கீழே பார்க்குறான், கட்டில் கட்டியில் பார்க்குறான், மேலே பார்க்குறான். சாமி ஒன்றும் செல்ல பிராணி இருக்கிற மாதிரி தெரியலையே, வேற எங்கேயாவது இருக்குமோ? இல்லை இல்லைப்பா, எனக்கு எங்கே இருக்குது எனக்கு தெரியும் நவுருன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி ஒரு பெரிய பாம்பு கீழே இருக்குது பெட்டுக்கடியில் தூக்கி, இவன் தான்ப்பா செல்ல பிராணின்னு தோல் மேலே போட்டுட்டு நான் வரட்டுமா நல்லா தூங்க அப்படின்னு போயிட்டார். ஐயோ, இவ்வளோ நேரம் பாம்பு குடியாக தூங்கிட்டு இருந்தேன், நான் கூட பெட்டு நெளிஞ்சு கொடுக்குதுன்னு நினச்சேன். ஓ, பாம்பு நெளியறது தான் முதுகு வட்டி கொடுத்த மாதிரி இருக்குதா அப்படின்னு அவன் என்ன நடந்திருக்குன்னா நடுங்கிட்டு இருக்கிறான். பாம்புனாவே சாதாரணமாக பயப்படுவான், அவனு அவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தோன்னே அவன் நடுங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் படுத்தவனுக்கு தூக்கமே வரல, கிரிச்சு சத்தம் கேட்டால் மேலே பார்க்குறான், வேற எங்கேயா இருக்க ஜன்னலை பார்க்குறான், கட்டல் கடியில் பார்க்குறான், எல்லா பக்கமும் அலசி ஆரம்பிச்சிட்டான். அங்கே அதுக்கப்புறம் எந்த பாம்பும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். படுத்தாலும் தூக்கம் வரல, மறுபடியும் பெட்டு நெளிஞ்சா கூட இது பாம்பாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது, தூக்கம் கெட்டு போச்சு. அப்படியே முழிச்சிட்ருக்கிறான். காலையில் 6 மணிக்கு ஞானி வர்றார். என்னப்பா நல்லா தூங்குனியா, நிம்மதியான தூக்கமா அப்படின்னு கேட்குறாரு. சாமி நீங்கள் 2 மணிக்கு வர வரலும் அப்படி ஒரு தூக்கம் அடித்து போட்ட மாதிரி நிம்மதியாக தூங்கினேன், நீங்கள் வந்துட்டு போன அப்படி தான் என்னால் தூங்கவே முடியல, பயத்தில் நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறான். ஞானி கேட்குறாரு, எப்பா 2 மணி வரலும் பாம்பு கூட தான் தூங்கிட்டு இருந்த, பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சிட்டு நீ அது மேலே படுத்துட்டு இருந்த, நல்லா தூங்கிட்டேங்கிற, 2 மணிக்கு மேலே பாம்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், பாம்பு இல்லை, அதுக்கப்புறம் தான் தூக்கம் போச்சுங்கிற, உன் பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா, பாம்பு பிரச்சனையா பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையான்னு கேட்குறாரு. அப்போ தான் யோசிக்கிறான், ஆமாம் இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பாம்பு என் பிரச்சனை இல்லை, பாம்பை பற்றிய பயம் தான் என் பிரச்சனை, பாம்பை பற்றி நினைவு தான் என் பிரச்சனை அப்படிங்கிறான். தெரிஞ்சுக்கப்பா, பிரச்சனை வெளியே இல்லை உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. சரி சாமி, பாம்பு தான் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டேன், பாம்பை பற்றி நினைவு தான் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டேன், இதிலேருந்து விடுபடுறதே எப்படி, நம்ம எல்லாமே என்ன தெரிஞ்சிட்டோம், அகத்தில் தான் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை அல்ல, பிரச்சனையை பற்றி நினைவு தான் பிரச்சனை. இதில் வந்துட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டோம், எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்தாச்சு.